Hi friends, welcome to Lakshmi Max. I am going to talk about SSC exam expected one-word substitution questions. One-word substitution is what you say. You can tell a sentence. The meaning of the sentence is one word. Okay, so first, what definition is an object through which we cannot see at all. Okay, so an object is there. That is what we can see. Okay, what is that? Okay, அது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்காது ஓகேவா அது வந்து நம்மளால பார்க்க முடியாது சோ அத தான் என்ன சொல்லுவோம் அப்படி பாத்தீங்கன்னா ஒபாக் அப்படினு சொல்லுவோம் நம்மளால பார்க்கவே முடியாது அத பார்த்தாலும் எப்படி இருக்கும்னா ஒரே டார்க்கா இருக்கும் ரொம்ப இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு இதுவுமே ஆப்ஜெக்ட்ட நம்மளால பார்க்கவே முடியாது அத தான் என்ன சொல்லுவோம்னா ஒபாக் அப்படினு சொல்லுவோம் ஓகேவா டிரான்ஸ்பரண்ட்னா என்னன்னு தெரியும் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்னா என்னது நல்ல தெளிவா தெரியிறது நல்ல தெளிவா பிரகாசமா தெரியிறது தான் என்ன சொல்லுவோம் டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்து என்ன இருக்கு கிறிஸ்டல் கிறிஸ்டல்னா என்னது ஒரு படிகம் ஓகேவா சோ ஒரு படிகத்தை தான் என்ன சொல்லுவோம்னா கிறிஸ்டல் அப்படினு சொல்லுவோம் அடுத்து என்ன இருக்கு ட்ரான்ஸ்லூசன்ட் ட்ரான்ஸ்லூசன்ட்னா என்னன்னா செமி ட்ரான்ஸ்பரண்ட் பாதி தெரியும் பாதி தெரியாது அதுதான் என்ன சொல்லுவோம்னா ட்ரான்ஸ்லூசன்ட்னு சொல்லுவோம் செமி ட்ரான்ஸ்பரண்டா தான் என்ன சொல்லுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்லூசன்ட்னு சொல்லுவோம் ஒபாக்னா என்ன அர்த்தம்னா கிளியரா தெரியவே தெரியாது அப்படி கிளியரா தெரியாம இருக்குறது தான் ஒபாக்னு சொல்லுவோம் பாதி மட்டும் தெரியிறது பாதி தெரிஞ்சு பாதி தெரியாம இருக்குறது தான் நாம என்ன சொல்லுவோம் ட்ரான்ஸ்லூசன்ட்னு சொல்லுவோம் ட்ரான்ஸ்பரண்ட்னா எல்லாமே தெரியிறது கிறிஸ்டல்னா என்னன்னா படிகம் அப்படினு சொல்லுவோம் ஓகேவா அடுத்து இதுல என்ன கொடுத்திருக்காங்க செலக்ட் த ஆப்ஷன் ஓகேவா சோ இது இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்து என்ன சொல்லிருக்காங்க இமிடேட் சம்வன்ஸ் ஆக்ஷன் ஆர் வேர்ட்ஸ் இன் ஆர்டர் டு என்டர்டைன் ஆர் ரெடிகுல் ஒருத்தங்கள மாதிரியே இமிடேட் பண்றதுக்கு பேர் என்ன நம்ம நிறைய ஷோஸ்லாம் பார்ப்போம் ரஜினி மாதிரி பேசுவாங்க கமல் மாதிரி பேசுவாங்க அஜித் மாதிரி பேசுவாங்க விஜய் மாதிரி பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள் மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா இல்லைனா மற்றவங்க மாதிரி ஏதாவது ஒரு அரசியல் தலைவர்கள் மாதிரியும் பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி இமிடேட் பண்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அது பேர் என்னது மிமிக் பண்றது மிமிக்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ஹீரோ மாதிரியோ ஹீரோயின் மாதிரியோ இல்லனா பெரிய பெரிய தலைவர்கள் மாதிரியோ என்ன பண்ணுவாங்க மிமிக்ரி பண்ணுவாங்க சோ அத தான் என்ன சொல்லுவோம் அப்படி பாத்தீங்கன்னா மிமிக்னு சொல்லுவோம் ஓகேவா சோ அப்ப இமிடேட் பண்றதுக்கு பேர் என்ன மிமிக் மிமிக்ங்கிறது ஆப்ஷன் B ஓகேவா காப்பினா தெரியும் அங்க என்ன இருக்கோ அது அப்படியே பண்றது ஓகேவா ரிப்பீட் ரிப்பீட்னா என்னது திருப்பி திருப்பி பண்றது ஓகேவா டூப்ளிகேட்னா தெரியும் ஓகேவா சோ அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் B மிமிக் ஓகேவா அடுத்த क्वेश्चन பாருங்க என்னலாம் கொடுத்திருக்காங்க பானிஷ் கொடுத்திருக்காங்க எக்ஸ்பல் கொடுத்திருக்காங்க டிஸ்மிஸ் கொடுத்திருக்காங்க எக்ஸோனரேட்டன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரிலீஸ் சம்ஒன் ஃப்ரம் எ டியூட்டி ஆர் ஆப்ளிகேஷன் ஒரு டியூட்டியிலேருந்து ஒருத்தங்களை வந்து என்ன பண்ணணும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒருத்தங்களோட டியூட்டியிலேருந்து அதாவது விடுவிக்கிறது ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுலேருந்து அவங்கள விடுவிக்கிறதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி விடுவிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோனரேட்டுன்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு ஜாப் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒர்க்ல இருந்து அந்த மாதிரி விடுவிக்கிறதுக்கு பேர் என்னன்னா எக்ஸோனரேட்டுன்னு பேர் ஓகேவா எக்ஸோனரேட்டுங்கிறது ஆப்ஷன் D ஓகேவா ஓகே ஸோ அடுத்து இதுக்கான மீனிங்லாம் பார்க்கலாம் பேனிஷ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை ஒரு நம்ம நாட்டிலேருந்து அப்படியே தள்ளி வைக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா பழைய சினிமாலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேருந்து உன்னை 18 வருஷம் தள்ளி வைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் என்ன அந்த மாதிரி சொல்கிறது இல்லைனா ஒரு இந்த நாட்டிலேருந்து அடுத்த நா அப்படியே ஒதுக்கி வைக்கிறது இந்த நாட்டுக்கே நீங்கள் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது தான் பேனிஷ்னு சொல்லுவோம் ஓகேவா சென்ட் சம்மோன் அவே ஃப்ரம் ஏ கண்ட்ரி இங்கேருந்து அப்படியே அவங்கள துரத்தி விடுறது வேறு பக்கம் போக வைக்கிறது தான் பேனிஷ்னு சொல்லுவோம் இல்லைனா அவங்கள ஒதுக்கி வைக்கிறது தான் பேனிஷ்னு சொல்லுவோம் சொல்லப்போனால் ஒதுக்கி வைக்கிறதுங்கிறத விட அவங்கள அந்த நாட்டை விட்டே வெளியேற்றுறது இல்லைனா அந்த ஊரை விட்டே வெளியேற்றுறது தான் என்ன சொல்லுவோம்னா பேனிஷ்னு சொல்லுவோம் ஓகேவா எக்ஸ்பல்னால் என்ன அர்த்தம்னா வெளியேற்றுறது பொதுவாகவே பேனிஷ்னாலும் வெளியேறுறது தான் ஓகேவா எக்ஸ்பல்னாலும் வெளியேற்று ஓகேவா டிஸ்மிஸ்னாலும் என்னது வெளியே பத்துறது தான் இது மூணுமே ஒரே மீனிங் தான் ஓகேவா ஓகே அடுத்த க்வெஸ்சன் செலக்ட் த ஆப்ஷன் தட் கேன் பி யூஸ்ட் அஸ் எ ஒன் வேர்ட் சப்ஸ்டிட் ஃபார் த கிவன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஓகேவா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க எ டம்மி யூஸ்டு டு டிஸ்பிளே கிளாத்ஸ் இன் எ ஷாப் விண்டோ ஓகேவா ஒரு கிளாத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு டம்மியாக ஒரு பொம்மையாவோ ஒரு பொம்மையோ இல்லைனா ஒரு ஆளோ வச்சுருப்பாங்க ஓகேவா ஸோ இப்போல்லாம் பொம்மை வச்சுருப்பாங்க பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாரியை கட்டிட்டு ஒரு ஆளையே நிற்க விட்டுருப்பாங்க ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ் வருதுன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒருத்தங்க இருப்பாங்க அந்த மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸான ட்ரெஸ்ஸு எல்லாமே சேல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆளை அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு சாரி புதுசாக வருதுன்னா அந்த சாரி கட்டிட்டு ஒரு பொம்மை மாதிரி நிற்க விட்டுருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஷாப்பில் நிற்க விட்டுருப்பாங்கல்ல அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ சூப்பர் மாடல்லாம் என்னன்னு தெரியும் ஸ்டாச்சுனா என்ன தெரியும் மாடல்லாம் தெரியும் ஸ்டாச்சுனா என்னது ஒரு சிற்பம் ஓகேவா சிற்பத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்து சூப்பர் மாடல்லாம் தெரியும் ஒரு ஃபீல்டில் ரொம்ப இதாக இருப்பாங்க ஓகேவா மாடல்ஸ்னாலும் உங்களுக்கு தெரியும் மாடல்லாம் யாரெல்லாம் மாடல் ஸோ நிறைய ஆட்ஸ் அந்த மாதிரி இதிலலாம் மாடலிங் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் மாடல் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஷாப்பில் ஒரு பொம்மை மாதிரியோ இல்லை ஒருத்தங்களை நிற்க விடுறதுக்கு பேர் என்ன பேருன்னா மணிக்யூன் மணிக்யூன் அப்படின்னு பேர் ஓகேவா ஒரு டம்மி பீஸாக
ஒரு ஷோகேஸில் நிற்க வைக்கிறதுக்கு பேர் என்னென்னா மேனிக்யூன்னு பேர். மேனிக்யூனுங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஏபிள் டு பி ஈட்டன். ஓகேவா? ஸோ ஏபிள் டு பி ஈட்டன், சாப்பிடக்கூடியது. அதாவது நீங்கள் கடைக்கெலாம் போனீங்கன்னா எடிபிள் ஆயில்னு சொல்லுவாங்க. ஆயிலை வந்து நிறைய விதமாக பிரிக்கலாம். சில ஆயிலை தலைக்கு மட்டும் தான் நம்ம தேய்க்க முடியும், சில ஆயிலை சமையலுக்கு பயன்படுத்தலாம், சில ஆயிலை வந்து கை காலில் தேய்க்கலாம், இந்த மாதிரி நிறைய பிரிக்கலாம். ஸோ எடிபிள்னா என்ன அர்த்தம்னா அது வந்து சாப்பிடக்கூடியது. எடிபிள் ஆயில்னு தனியாக வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா அங்கே எடிபிள் ஆயில் வந்து தனியாக வச்சுருப்பாங்க. அந்த எடிபிள் ஆயில்னா என்ன அர்த்தம், அதை வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் நீங்கள் அப்படின்னு வச்சுருப்பாங்க. நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஆயில் வச்சுருப்பாங்க. கை கால் வலி, மூட்டு வலி அந்த மாதிரி இதுக்கு தனியாக வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா ஆயில் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஏபிள் டு பி ஈட்டன், சாப்பிடக்கூடியது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிபிள் சொல்லுவோம். நம்ம லாஸ்ட் பீரியட்ல உட்காந்து எழுதி அவசர அவசரமா லீடர் கிட்ட கொடுப்போம். சோ அந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் ஸ்கிரிபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இல்லனா வேகமா டயகிராம் வரையிறது, இததான் என்ன சொல்லுவோம், ஸ்கிரிபிள்னு சொல்லுவோம். ஹாபிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டா நடந்து போறது. அதாவது என்னன்னா இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், திடீர்னு காலில் முள்ளு குத்திடுச்சு, இல்லை காலில் ஏதோ கல் தட்டிடுச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் காலை சாச்சு வச்சு நடப்போம். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது எல்லாரும் நம்மளே பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நடக்கிறது, யாராவது ஒருத்தவங்க நம்மளை வித்தியாசமாக பார்க்க மாதிரி எதாவது பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம், ஹாபல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஆக்வர்டாக நடந்து போகிறது. நான் சில டைம் எல்லாருமே ஸ்டைலுன்னு நினச்சிட்டே ரொம்ப வித்தியாசமாக நடப்பாங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க, நடக்கிறதுங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன், இல்லை கையை கூட ஒரு மாதிரி வச்சுட்டு நம்ம ஏதாவது பண்ணுறது. ஓகேவா? ஸோ மற்றவங்க ஒரு ஆக்வர்டாக ஏதாவது பண்ணுறது என்ன சொல்லுவோம்னா ஹாபல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் நடந்து போகிறத சொன்னேன். இல்லைனா வேறு ஏதாவது பண்ணுறது நிறையா இருக்குது இல்லையா, நம்ம பைக் ஓட்டும் போது கூட ரெண்டு கையை விட்டுட்டு ஓட்டுவோம், அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம்னா ஹாபிள்னு சொல்லுவோம். அப்போ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன, ஏபிள் டு பி ஈட்டன்னா என்னது, எடிபிள்னு அர்த்தம். எடிபிள்ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், ஓவிங் மணி டு சம்ஒன். ஓகேவா? ஓவிங் மணி டு சம்ஒன், ஒருத்தங்கக்கிட்ட ஒருத்தங்களுக்கு கடன் பட்டிருக்குது. ஓகேவா? கடன் பட்டிருக்கிறதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெப்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்டெப்டடுங்கிறது ஆப்ஷன் ஏ. எக்ஸ்சேஞ்சுனா என்னது, மாற்றிக்கிறது. அப்படி ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை மாற்றிக்கிறது. லோன்னா தெரியும். டொனேட்னா என்னது, டொனேஷன் கொடுப்போம் இல்லையா. ஸோ ஏதாவது அது வந்து டொனேட்டடில் வரும். ஓகேவா? ஸோ ஓவிங் மணி டு சம்மோன்ங்கிறது இன்டெப்டட்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன், நேச்சுரல் ஸ்கில் அட் டூயிங் சம்திங். ஓகேவா? ஸோ ஒரு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு நேச்சுரலாகவே சில பேருக்கு ஸ்கில் இருக்கும். என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் டிராயிங் கிளாஸே போக மாட்டாங்க, ஆனால் படம் சூப்பராக வரைவாங்க. ஏதாவது ஒன்று பார்த்தாங்கன்னா அது அப்படி வரைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு யார் உட்காந்து டிராயிங் வரைகிறதுக்கு எதுக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் ஸ்கில் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இயற்கையாகவே சில ஸ்கில் எல்லாம் இருக்கும், நமக்குள்ளேயும் நிறைய ஸ்கில் இருக்கும், ஆனால் நமக்கு தான் தெரியுது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் ஸ்கில் இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேக் அப்படின்னு சொல்லுவோம். என்னதுன்னா நேக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சென்ஸுங்கிறது உங்களுக்கே தெரியும், ஒரு உணர்ச்சி. ஓகேவா? அவேர்னஸ் தெரியும், விழிப்புணர்வு, பேஷனும் தெரியும். ஓகேவா? நேச்சுரலாக நம்ம ஏதாவது பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கிறதுக்கு பேர் என்ன பேர், நேக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஏ பர்சன் ஹூ இன்விஜிலேட்ஸ் அண்ட் சால்வ் கிரைம்ஸ். ஓகேவா? ஒரு பர்சன் வந்து இன்விஜிலேட் பண்ணுறாங்க, இன்வெஸ்டிகேட். ஓகேவா? ஒரு பர்சன் வந்து நான் இதை வாசிச்சிட்டேன். ஓகேவா? ஒரு பர்சன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த கிரைமை வந்து என்ன பண்ணுவாங்க, சால்வ் பண்ணுவாங்க. ஸோ சிஐடிலாம் பார்ப்பீங்க, ஜி தமிழில் சிஐடிலாம் போடுவாங்க. ஓகேவா? சிஐடின்னு ஒரு ஷோ உண்டு, ஒரு சீரீஸ் உண்டு, நல்லாயிருக்கும். தமிழில் டப் பண்ணி ஜி தமிழில் போடுவாங்க, முன்னாடி போடுவாங்க காலேஜ் படிக்கும்போது, இப்போ போடுறாங்களான்னு தெரியல. ஸோ அந்த இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு க்ரைம் நடந்துடும், சிஐடி டீம் இருப்பாங்க, அந்த டீம் வந்து போய் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத யோசிச்சு யார் அந்த கொலையாளி, யார் குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி க்ரைம் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் கூட. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய படம்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா? நிபுணன் நினைக்கிறேன் டிடெக்டிவ்னா தமிழில். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு நடக்கிறத இது பண்ணுவாங்க இல்லையா, க்ரைம் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவோம்னா டிடெக்டிவ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிஐடி சீரியலை வந்து சொல்லலாம். இது ஒரு சீரியல் நல்லாயிருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி கான்செப்டில் வந்து போடுவாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி டிடெக்டிவ் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது, இன்விஜிலேட்டர். இன்விஜிலேட்டர்னா உங்களுக்கே தெரியும், எத்தனையோ எக்ஸாம் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது,
அடுத்து என்ன இருக்கு எக்ஸ்ப்ளோரர்னு இருக்கு ஓகேவா. ஸோ எக்ஸ்ப்ளோரர்னா என்ன அர்த்தம்னா ஒரு இடத்த பத்தி தெரியறதுக்காக சுத்தி பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோட கிளம்பி போவோம் இல்லையா. இப்போ இமயமலைக்கு நடந்து போகணும்னு ஆசைப்படுவோம், இமயமலையில என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல கிளம்பி போவோம் இல்லையா. அந்த கிளம்பி போற ஆட்களுக்கு பேர் தான் எக்ஸ்ப்ளோரர்னு அர்த்தம். ஸோ இல்லைன்னா வேற நாட்டுக்கு போறது, அந்த நாட்டுல என்னெல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அந்த மாதிரி சுத்தி வருவாங்க இல்லையா ஆர்வத்துல, அவங்க பேர் தான் எக்ஸ்ப்ளோரர். இன்வென்டர்னா என்னன்னா புதுசா ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கிறது பேர் தான் இன்வென்டர் ஓகேவா. அடுத்து என்ன இருக்கு அண்ட் இமேஜினரி பிளேஸ் வேர் எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதே தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இமேஜினரி பிளேஸ் வேர் எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட், நம்மளோட கனவு உலகத்தில் எல்லாமே ஒன்று பெர்ஃபெக்டாக இருக்கும். அதை என்ன சொல்லுவோம் யூட்டோபியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கனவு உலகம், அந்த கனவு உலகத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்கும், நமக்கு எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரியே அப்படி கரெக்டாக இருக்கும். நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு நினைப்போமோ அந்த மாதிரி கரெக்டாக போவோம். அந்த மாதிரி பெர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு பேர் யூட்டோபியான்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷனுக்குலாம் மீனிங் பார்த்துடலாம். எலிசியம், எலிசியம்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்ட், ஒரு உலகத்தை தான் எலிசியம் சொல்லுவோம், சொர்க்கம்னு கூட சொல்லலாம், சொர்க்கம் மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இதுக்கு தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு அப்புறமா நம்ம போகக்கூடிய ஒரு ரொம்ப ஹாப்பியான பிளேஸ் அப்படின்னு தமிழில் போட்டிருப்பாங்க ஓகேவா. ஸோ எலிசியம்னா ஒரு சொர்க்கம், இல்லைன்னா நம்ம பூமியிலே நமக்கு சொர்க்கம் இருக்குது. நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம்னா அந்த இடம் தான் நம்ம ரொம்ப சொர்க்கமாக ஃபீல் பண்ணுவோம், நம்மளோட காலேஜாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் ஓகேவா. எலிசியம்னா நம்மளை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் எலிசியம் ஓகேவா. அடுத்து என்ன இருக்குது ஆர்காடியான்னு இருக்குது ஓகேவா. ஆர்காடியானா ஒரு பெர்ஃபெக்ட் ஐடியா அந்த மாதிரி வரும் ஓகேவா. ஏடன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆதாம் ஏவால் வந்து, இது வந்து பைபிளில் வரும் ஏடன் அப்படின்ட்டு ஓகேவா. ஸோ ஏடன்கக்கூடிய வார்த்தை வந்து எதில் வரும்னா பைபிளில் வரும். அதில் ஆதாம் ஏவால் ரெண்டு பேரும் இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த அந்த உலகத்தில் முத முதல்ல கடவுள் அவங்க ரெண்டு பேரையும் தான் படைச்சாங்க. ஆதாமும் ஏவாலும் கடவுள் சொன்னதை எல்லாம் கேட்டுட்டு கடவுள் வந்து எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்த தான் ஏடன் சொல்லுவோம். அதாவது ஆதாம் ஏவால் ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த பூமியில் இருந்தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ எந்த பனிஷ்மெண்ட்டுமே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா கடவுளோட பிள்ளைகளா, அந்த இடத்துக்கு பேர் தான் ஏடன் கார்டன் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க ஏடன் ஓகேவா. ஓகே அடுத்து செலக்ட் த ஆப்ஷன் தட் கேன் பி யூஸ்ட் அஸ் ஏ ஒன் வேர்ட் சப்ஸ்டிட்யூட் ஃபார் த கிவன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஓகேவா. ஸோ இதுக்கான இது இன்ஸ்ட்ரக்ஷன் இது ஓகேவா. ஹேண்ட் ரிட்டன் புக்கு, ஹேண்ட் ரிட்டன் புக்கை என்ன சொல்லுவாங்க மேனுஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, மேனுவல் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம் இல்லையா. மேனுவல்னா யார், மேனுனா யார், நம்ம தான், நம்ம எழுதின புக்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம் மேனுஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். ஹேண்ட் ரிட்டன் புக்கை வந்து என்ன சொல்லுவோம் மேனுஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம் ஓகேவா. ஓகே அடுத்து டிராஃப்ட்னா என்னன்னு தெரியும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் டைப் பண்ணுவோம், அந்த சென்ட் பண்ணலை அப்படின்னா அது எதுக்குள்ளே கிடக்கும், டிராஃப்ட்டுக்குள்ளே கிடக்கும். இந்த மாதிரி டெம்பரவரியாக ஒரு இடத்துல சேவ் ஆகும் இல்லையா, அதை தான் என்ன சொல்லுவோம் டிராஃப்ட். ஒரு மெயில் சென்ட் பண்ணுவோம், மெயில் எல்லாம் டைப் பண்ணி எல்லாம் வச்சுட்டு சென்ட் பண்ண மாட்டோம். சென்ட் பண்ணாமல் அந்த நம்ம என்ன டைப் பண்ணமோ அது எல்லாமே எதில் கிடக்கும், டிராஃப்ட்டுக்குள்ளே கிடக்கும். அப்போ ஒரு டெம்பரவரியாக ஒரு இடத்துல கிடக்கும், அதுதான் என்ன சொல்லுவோம்னா டிராஃப்ட்னு சொல்லுவோம் ஓகேவா. எடிஷன், எடிஷன்னா என்ன அர்த்தம், ஒரு ஏதோ ஒரு புக்கு இல்லைனா ஏதோ ஒரு கதை அதை எழுதிட்டு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் இல்லையா, அதுதான் எடிஷன் சொல்லுவோம் ஓகேவா. அவுட்லைன்னா என்ன என்ன அர்த்தம், ஜென்ரலாக ஓரலாக அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அவுட்லைன் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. அப்போ ஓ ஜென்ரலாக அப்படி மேலோட்டமாக சொல்கிறது தான் என்ன சொல்லுவோம் அவுட்லைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஹேண்ட் ரிட்டன் புக்னா என்ன அர்த்தம், மேனுஸ்கிரிப்ட்னு அர்த்தம் ஓகேவா. ஓகே ஸோ இதுதான் எஸ்எஸ்சி எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் குவஷின்ஸ் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெய்லி போடக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆப்பில் நிறைய கிளாஸஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் போயிடுச்சு. ஸோ ஆப்பில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஏ டு இசட் சீரீஸ் இந்த இதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டுமே நீங்கள் பார்த்தாலே போதும், எம்டிஎஸ் எக்ஸாமில் ஷுவராக ஃபுல் மார்க் வாங்கலாம். அந்தளவுக்கு இதில் உள்ள வீடியோஸும் இருக்கும், உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் இருக்கும் ஓகேவா. இதை மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போது லாஸ்ட் மினிட்ல இருக்கீங்க, இன்னொரு 10 days தான் எக்ஸாம் இருக்குது. ஸோ டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு ஆப்பில் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கே புதுசு, நான் இனிதான் சிஹெச்எஸ்எல்னா என்ன, சிஜிஎல்னா என்ன, எம்டிஎஸ் எக்ஸாம்னா என்ன, ஆரம்பத்துலேருந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எஸ்எஸ்சி செலெக்ஷன் பேட்ச் இருக்குது ஓகேவா. இதில் வந்து உங்களுக்கு எம்டிஎஸ் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அது போக உங்களுக்கு இதில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும், வீடியோ கிளாஸஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ஏ டு இசட் எல்லாமே இருக்கும். இதை மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும், இதை தாண்டி வெளியில் போய் நீங்கள் எதுவுமே படிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ புதுசாக இருக்கிறவங்க என்னன்னே எஸ்எஸ்சி பற்றி தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலெக்ஷன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி எனக்கு எல்லாமே ஓகே அப்படிங்கிறவங்க, எனக்கு மேக்ஸ் மட்டும்தான் வீக் அப்படின்னு நினைக்கிறவங்க மேக்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ரீசனிங் மட்டும்தான் நான் வீக்கு, இல்லை நான் இப்போ வந்து எம்டிஎஸில் வந்து செலெக்ஷன் அதாவது என்னென்னா குவாலிஃபை மட்டும்தான் ஆகணும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் அப்படின்னு நினைக்கிறவங்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங் குவாலிஃபை ஆகிறதுக்கான ஒரு பெஸ்ட் கிளாஸஸ் வந்து
ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 45 வீடியோஸ் தான் இருக்கும், ஆனால் 45 கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அதில் உள்ள மேக்ஸ் ரீசனிங் மட்டுமே நீங்கள் பார்த்தாலே போதும், குவாலிஃபை ஆகிடலாம் ஈஸியாக. இல்லை இங்கிலீஷ் நான் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஏ டு இசட் இங்கிலீஷ் ஏ டு இசட் சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் இங்கிலீஷை இந்த அளவுக்கு இறங்கி யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்ற அளவுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா, இது ஒரு டைம் பார்த்துட்டீங்கன்னா இங்கிலீஷை பற்றினா உங்களுக்கு ஒரு கவலையும் போயிடும். அதே மாதிரி ஜிகேக்கு பார்த்தீங்கன்னா ஜிகே பிடிஎஃப் கோர்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அதில் உங்களுக்கு ஏ டு இசட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நம்ம இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்றே ஒன்று நம்மளோட ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோடனே அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வச்சு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எதில் வீக்காக இருக்கீங்க, என்ன கோர்ஸ் வேணுமோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி மட்டும் இல்லை, நீங்கள் ரயில்வே கோர்ஸஸும் அதில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரயில்வேக்கான என்டிபிசி குரூப் டி, என்டிபிசி குரூப் டி, ஏஎல்பி, அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப்கான கான்ஸ்டபுள் அண்ட் எஸ்ஐ. ஓகேவா, இவ்வளோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஏ டு இசட் எல்லாமே டீச் பண்ணியிருப்பேன். ஓகேவா, ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும் அப்படிங்கிறப்படி ஒரு சின்சியர் ஆஸ்பிரண்ட் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக இல்லைனா நம்மளோட ஆப் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9043337935. ஓகேவா, ஸோ இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதே மாதிரி பின்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்கள் எப்போனாலும் எக்ஸாம் ரிலேட்டட் டவுட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டுக்கலாம். இல்லை எக்ஸாம் ரிலேட்டட் டவுட்ஸ் போக ஆப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கொஸ்டின் ப்ராப்ளமோ, இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு கொஸ்டினில் ஒரு டவுட் இருக்குது, அந்த மாதிரி என்ன டவுட்னாலும் நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா, ஓகே, ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு இன்னொரு 10 to 15 days அதுக்குள்ளே தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து கால் லெட்டர் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு இன்டிமேஷன் வந்து வந்துடும். ஓகேவா, ஸோ கால் லெட்டர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வேகமாக படிக்க பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்ல ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு செஷன் 1 செஷன் 2 னு ரெண்டு இருக்கும். உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். செஷன் 1ல என்ன இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். செஷன் 2ல வந்து இங்கிலீஷ் அண்ட் ஜிகே இருக்கும். சேம் அதே 1:30 தான் டைம் வந்து. ஓகேவா, ஸோ நீங்கள் ரியல் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்துட்டீங்க, டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா எக்ஸாமில் போய் ஜாலியாக நம்ம வீட்டில் உட்காந்து எப்படி டெஸ்ட் போடுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த எக்ஸாம் பார்த்தினா ஒரு பயம் இருக்காது. அதுக்காக தான் இங்கே இருக்கும்போதே உங்களை வந்து டெஸ்ட் போட்டு பார்க்க சொல்கிறது. ஓகேவா, ஓகே, திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.